நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் வெறும் சேப்பாக்கத்துக்கு மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக அல்ல, இங்கே தமிழகத்திலே இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் எல்லாம் நம்ம திராவிட இனத்தின் பால், திராவிட கொள்கையின் பால் ஈட்டி முனையிலாக தீட்டி வருகிற நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் கூடிய விரைவிலே ஒரு மிகப்பெரிய துறைக்கு அமைச்சராய் நம்முடைய அனைவருக்கும் நமக்கு அனைவருக்கும் தொண்டு செய்கிற ஒரு தலைவராக வரப்போகிற நம்முடைய அவருடைய பிறந்தநாளை தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முடிந்துவிடக் கூடாது. இந்த தமிழகம் முழுக்க அவருடைய பணி தேவை. அதனால் இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த பிறந்தநாள் விழாவின் வாயிலாக நம்முடைய தளபதி அவர்களுக்கு நாம் எல்லாம் முதலர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்க வேண்டும். கூடிய விரைவில் ஏன் அடுத்த மாதமே அவரை தமிழகத்தின் துணை முதல்வராக நியமித்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அனைத்து சார்பு மக்களுக்கும் அவர் பயன்பெற வேண்டும். அவரால் அனைத்து மக்களும் பயன்பெற வேண்டும். ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் வெறும் சேப்பாக்கத்துக்கு மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக அல்ல, இங்கே தமிழகத்திலே இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் எல்லாம் நம்ம திராவிட இனத்தின் பால், திராவிட கொள்கையின் பால் ஈட்டி முனையிலாக தீட்டி வருகிற நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் கூடிய விரைவிலே ஒரு மிகப்பெரிய துறைக்கு அமைச்சராய் நம்முடைய அனைவருக்கும் நமக்கு அனைவருக்கும் தொண்டு செய்கிற ஒரு தலைவராக வரப்போகிற நம்முடைய அவருடைய பிறந்தநாளை தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முடிந்துவிடக் கூடாது. இந்த தமிழகம் முழுக்க அவருடைய பணி தேவை. அதனால் இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த பிறந்தநாள் விழாவின் வாயிலாக நம்முடைய தளபதி அவர்களுக்கு நாம் எல்லாம் முதலர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்க வேண்டும். கூடிய விரைவில் ஏன் அடுத்த மாதமே அவரை தமிழகத்தின் துணை முதல்வராக நியமித்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அனைத்து சார்பு மக்களுக்கும் அவர் பயன்பெற வேண்டும். அவரால் அனைத்து மக்களும் பயன்பெற வேண்டும்.